ஹலோ. சொல்லுங்க. இப்போ அன்னைக்கு வந்து பாத்தீங்கல்லம்மா, அன்னைக்கு தான் வந்து அட்மிட் பண்ணிட்டு தான் வந்து அன்னைக்கு கம்ப்ளீட்டா போனீங்கல்ல? வந்துட்டு இருக்கிறான், கூட்டின்னு வந்துட்டாங்க. எங்க வீட்டுல போய் என்ன எல்லாரும் சேர்ந்து வச்சாங்க. எதுக்கு அவர் கிட்ட போய் நீ கூட்டின்னு போனேன், இந்த மாதிரி நான் சொன்னேன், ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நாங்க போனோம் இந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி அவர் வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு பண்ண வேண்டியது, ரெக்கமெண்டேஷனுக்கு போன பொண்ணு இந்த மாதிரி புள்ள கூட்டி அமைச்சிருக்கிறாரு, நல்லா இருக்குதா அப்படி இப்படின்னு என்ன எல்லாம் சேர்ந்தாச்சும். நாங்க யாருமா? எங்க அண்ணன், எங்க தங்கச்சி, எங்க மாமா எல்லாமே. அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே போயிட்டு இது பண்ணீங்க. நான் விட்டு இருந்தேன், நான் எடுத்துட்டு போய் எங்க பொண்ணு. ஏமா, நீங்க ஒரு அம்மா தடுப்பில் நீங்க போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். என் தங்கச்சி வீட்டுல தானே விட்டு இருந்தேன் நானு, என் தங்கச்சி விட்டு இருந்தேன் நானு. அப்புறம் இப்ப நல்ல பொண்ணுங்களுக்கே கல்யாணம் பண்றதுக்கு வந்து அவ்வளவு கூட இவ்வளவு கூடன்னு கேக்குறாங்க. நீ வந்து புள்ளைய கழிச்சு விட்டுட்ட பிறகு என்ன, எந்த மாப்பிள்ள வரும் பொண்ணுக்கு? இப்போ எடுக்கவே இல்லை. இன்னைக்கு காலையில தானே வந்து சொல்லி இது பண்ண சொல்லுமா, அதுக்கு இது பண்ண சொல்லிடலாம். அவங்க என்னன்றாங்க, அவர்கிட்ட நீ வந்து ஏதாவது கேட்டு வாங்க, ஒன்னும் இல்லாத எப்படி நீ பாட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா அவரு என்ன செய்ய போறா, சைலண்டா விட்டுருவாரு. நீ வந்து நாங்கெல்லாம் வந்து உங்க அவங்க வீட்டுக்கிட்ட வேணா நாங்க வரோம், வந்து பேசுறோம் அவர்கிட்ட அப்படின்னாங்க. அவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா ஒரு பாக்குறதுக்கு இதுவா இருக்கும் இல்லீங்களா? நிறைய பேர் வந்தாங்கன்னா இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்? இன்னும் ஹாஸ்பிடல்ல சேர்க்கவே இல்ல, வீட்டுலதான் கொண்டு வந்து. இல்ல, முதல்ல முதல்ல ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்கம்மா? ஆமா. அது எந்த ஹாஸ்பிடல்? அது வந்து இங்க ஹாஸ்பிடலுங்க. எங்க இருக்குமா ஹாஸ்பிடல்? அந்த இது நம்ம இது பாத்தீங்களா அங்க என்னங்களா, எங்க இருக்குமா அது ஹாஸ்பிடல்? என்ன ஹாஸ்பிடல் அது? ஹாஸ்பிடல்ல வந்து அங்க எத்தனை நாள் இருந்த போலங்க? என்னங்க, அங்க எத்தனை நாள் இருந்த போலமா? அங்க காலையில தான் காலையில கூட்டிட்டு போனோம். அங்க அந்த மாதிரி இங்க திரும்பி உங்ககிட்ட காசு ஃபைன் பண்ண பாத்தீங்களா? இல்லம்மா, அன்னைக்கு இல்லம்மா, அன்னைக்கு இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு அங்க போய் அட்மிட் பண்ணீங்கல்ல? அட்மிட் பண்ணிட்டு எத்தனை நாள் இருந்த போல ஜெயம் ஹாஸ்பிடல்ல? அதான் காலையில போயிட்டு சாயந்தரம் கூட்டிட்டு வந்துட்டோம், திருப்பியும் காலையில கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, ஒரே சண்டையாகி நல்லா இருக்கிற பொண்ணுங்க மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. நீனா இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி போனது இடத்துல இந்த மாதிரி அவரு மாதிரி பிள்ளைய உண்டாக்கி குடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டாரு. இதான் கர்ப்பிணி, யாரு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி பெரிய பிரச்சனை ஓடி போயிட்டேன். இப்போ அங்க வந்து இப்ப வந்து இதுக்கு பேர் நம்ம இது பேர் என்ன பண்ணலாமா? இப்ப அது இப்ப நவன ஹாஸ்பிடல் சொல்லிட்டு பண்ணானே, அவங்க என்னன்றாங்க, நீ வந்து எட்டுதான் அவரு என்ன செய்ய முடியும், அவர் வந்து எதனா உதவி செய்யட்டோம் வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க எங்க இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லிட்டு வரணும்ல, நான் என்னன்னு சொல்றது? இல்ல இல்ல, வாமா நீ இப்ப நேர்ல பேசுவா. நீ வா, ஒண்ணு இல்ல அடிக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேணா, அதுல யாருமே வேணா. ஹலோ, நான் நீ உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இது அன்னைக்கு வந்தீங்கல்ல, அன்னைக்கு தனியா தானே வந்தீங்க? அன்னைக்கு தனியா தான். இப்ப பிரச்சனை வேற மாதிரி ஆயி போச்சுங்க. ஒரே எடுத்துக்கின்னு ஒண்ணுமே சாப்பிடாம அப்படியே ரொம்ப இதுவாகுது. எல்லாம் வாங்க எல்லாம் சேர்ந்துன்னு போனா வீட்டுக்கிட்டே அப்படின்னாங்களா, நாங்க தான் வேணாம் வேணாம் அப்படிங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் நாலு பேர் முன்னாடி இதுவாயிட போகுதுன்னு அப்படின்ட்டு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் நான். என்ன பிரச்சனை? கை கூட அடிபட்டு பாருங்க, அப்படியே போயிட்டு ரொம்ப.
நீங்க நீங்க வாமா அத அதாங்க வர என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல வாமா நம்ம நேர்ல பேசிடலாம் வாமா, ஒண்ணு பிரச்சனை. நான் தானே இப்ப நான் என்னன்றாங்க நாம போய் பேசலாம் எனக்கு உங்களை தெரியும் ரெண்டு நாள் அங்க தங்கி இருந்தோம்ல அப்ப கூட வந்து அது வந்த பிறகு எங்க பொண்ணு கொஞ்சம் கர்ப்பமாயிருந்தா மாத்திரை குடுத்தவன சரியா போயிடுச்சு. இப்பதான் இந்த மாதிரி ஒரே இதுவாகி போச்சு, அதை எடுத்து இது பண்ணவும் முடிய மாட்டேன். சரி சரி அதுதான்மா நீ வாமா, அது நம்ம அன்னைக்கு என்ன பாக்குறதானே வந்தா நீ, நான் தானே அன்னைக்கு ஒரு இதா தானே பேசினேன் உங்ககிட்ட. நானு என்ன பேசினேன் எங்க அண்ணனை எங்க மாமாவை மட்டும் கூட்டினா அதெல்லாம் தப்புமா, அதெல்லாம் புரியுதா? அதான் தப்பு, அது புரியுதாமா? அனுப்பிச்சு விட்டு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பாட்டுக்கு சைலண்டா இருப்பாரு. நாளைக்கு நம்ம இல்ல அதுதான்மா நிலைமை என்னன்னு கேக்குறாங்க. நீ வாமா அத புரியுதா? நீ நீ வா, அவங்க எல்லாம் விடுமா. நீ வந்து அன்னைக்கு நீ எப்படி தனியா வந்த அன்னைக்கு பாக்குறதானே வந்த அன்னைக்கு அன்னைக்கு அது எப்படின்னு வந்தேன்னா நான் எல்லாருக்கும் ரொம்ப இதுவா தெரியாது. எங்க தங்கச்சி, எங்க தங்கச்சி என்ன பண்ணி? அதாம்மா நீ வந்து இப்ப இல்ல, நீ வந்து உங்க சொந்தக்கார வீட்டுக்கு போறோம் சொல்லிட்டு நீ வந்துருமா? நீங்க அத என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அது ஒண்ணு பேச, நேர்ல பேசிக்கலாம் வாமா. வா தீவா நான் பேசுறேன், நான் இப்ப நான் வந்துட்டேன். நானு இப்போ அங்க இதாங்க வந்துட்டு போன் பண்ணுமா ரோடு. அவங்க என்னன்றாங்க அவர்கிட்ட என்ன? இப்ப இது எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கூட மாப்பிள்ள வீட்டுல கூட நாளைக்கு சொல்லி கழிச்சு விட்டுறாங்க பிள்ளைக்கு, அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடும். இல்லம்மா அதெல்லாம் ரெண்டாவதுமா, நீ வாமா. நீ முதல்ல நம்ம இப்ப வந்து இவ்வளவு நேர்ல வந்தா நான் பேசுறேன்ல, அது என்ன பேசணும் பேசலாம் வாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வாமா. வாங்க ஒரு கும்பல் வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னாங்க. நான் தான் சொன்ன வேணா வேணா அங்க எல்லாம் ஒண்ணு வேணா அவர்கிட்டயே நான் பேசுறேன்னு பேசி போயிட்டு அசிங்கப்படுத்த கூடாது, அவர் பெரிய லெவல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு.